பொதுவாக வீடு கட்டுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா வந்து நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து வீடு பெருசாக கட்டலாம்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் அவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வீடு நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரியே வராதுங்க. ஆனால் இவங்க கட்டியிருக்க பில்டிங் பார்த்தீங்கன்னா காம்பர்டான லேண்டில் யூஸ் பண்ணி ரூம் சைஸும் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி இந்த வீட்டை நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டோரியாக 3BHK அதுவும் டவுன்ஃபாலே இருக்கிற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு என்னென்ன ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சுக்குன்னு நம்ம ஷோக்குள்ளே போகிறக்கு முடி ஷார்ட்டாக போய் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீட்டுக்கு என்ன ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ரூம் சைஸ் அண்ட் இந்த வீட்டோட இன்டீரியல் ஒர்க் அண்ட் எக்ஸ்டீரியல் ஒர்க் தாங்க. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் எல்லாமே 5x8, 5x6, 5x8 சைஸில் கொடுத்து இந்த வீட்டை நம்மளுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எல்லாருமே MPU பிரம்மாண்டஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷன் அமைஞ்சுக்குன்னு பார்க்கலாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பத்து சைடில் கிழக்கு பத்து மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 35 அடி ரோடு ஃபேஸாகவும் 55 அடி நீளமாகவும் அதாவது 4.41 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் அழகாக 3BHK வீடு டவுன் ஃபோலே நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக தந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் தாங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷனை ரொம்ப மைல்ட் கலரில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட் சாண்டல் மேட்ச் பண்ணி பார்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹைலைட் பண்ணுறமே டார்க் ப்ரௌன் கலரில் டெலிவிஷனை சூப்பரான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் சிம்பிளான டிசைன் கொடுக்குற காம்பவுண்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக ரொம்ப ஹைலைட் பண்ணுற அளவுக்கு லைட் சாண்டல் மிக்ஸ் பண்ணுற மாதிரி அண்ட் பார்டர்ஸ்க்கெல்லாம் வந்து டார்க் ப்ரௌனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக இவங்க கொடுத்துருக்க லெசகட் மெட்டகேட் பார்த்தீங்கன்னா எலிவேஷனுக்கு மேட்சிங்காக டார்க் ரவுண்ட் கலரில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க. நம்ம கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடோட போர்டிகோ பார்க்கலாம். அளவு பார்த்தீங்கன்னா 11x28 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டிகோவுக்கு மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்டிகோக்கு யூஸ் பண்ணிக்க ஃப்ளோரிங் டைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா செக்கு டைப்பில் வந்து மேட் ஃபின்ஸில் ஹெவி டியூட்டி பார்க்கல் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்டிகோ டைல்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி வால் டைல்ஸும் உங்களுக்கு வந்து ஹெவியான க்ளோசி ஃபினிஷில் செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிற முடி இந்த வீடோட ஜெகமொழியில் இந்த வீடோட போர்வெல் அண்ட் வாட்டர் சம்ப் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அது பார்த்துட்டு போயிடலாங்க. இந்த வீடோட நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட போர்வெல் அண்ட் வாட்டர் சம்ப் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட்டர் சம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9000 லிட்டர்ஸில் கொடுத்து போர்வெல் வந்து உங்களுக்கு வந்து 400 ஃபீட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டை தாராளமாக ரெண்டால் சுற்றிட்டு வர மாதிரி அந்தளவுக்கு அவங்க வந்து செட் பேக்கரியை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் நல்லா பாலிஷ் பண்ணி சூப்பரான ஃபினிஷிங்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைனிங் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டோட சூப்பரான லிவிங் ஹால் பார்க்கலாம். இந்த லிவிங் ஹால் அளவு பார்த்தீங்கன்னா 16x17 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால் நல்லா காம்பர்ட்டாக நல்லா லென்த்தே ஸ்பேசிஸ் இருக்கிறனால லிவிங் ஹாலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவியான க்ளோசி ஃபினிஷில் செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கடை கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்டைலில் வந்து பெரிய உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் மீண்டும் அழகுபடுத்துகிற மாதிரி இவங்க கொடுத்துருக்க ஃபால் சீலிங் டிசைன் தாங்க. ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி ஸ்பாட்லைட் அண்ட் ஸ்ட்ரிப்லைட் எல்லாமே பயன்படுத்தி ஃபால் சீலிங்கை வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் ஏ வாலில் வந்து பேக்ரவுண்டில் டார்க் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி டிவி யூனிட் வந்து வித் ஷோகேஸோட சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேமிலி லிவிங் ஹாலுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட சவுத் ஈஸ்டில் அமைந்துக்கிற அக்னி மூலையில் கிச்சன் கம் டைனிங் ஹால் தாங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் அளவு பார்த்தீங்கன்னா 17x10 அடியில் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, கிச்சன் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ்பேஷன் எல்லாம் வந்துருங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து வித் கபோர்ட் ஒர்க்கோட ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக பிக்ஸ்லேயே ஒர்க் பண்ணி அதில் ஸ்டென்டரில் வந்து ஸ்டிப்லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலும் கிச்சனிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக ரெண்டு பெரிய யூபிஎஸ் விண்டோஸ் தந்திருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலரில் வந்து ஃபுல்லாக மாடலிங் டிசைன் பண்ணி தந்திருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹைலைட் பண்ணும் காட்டுதுங்க. கிச்சன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க் வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல தண்ணிக்கும் உப்பு தண்ணிக்கும் வந்து தனித்தனியாக பைப் லைன் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஃபுல்லாக உங்களுக்கு மேலே லேஃப்ட் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடோட சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற குபேர மொழியில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
இங்கே நம்மளுக்கு சின்னதாக ஒரு ஸ்பேசியஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேசியஸ் ஏரியாவில் நம்ம வந்து பூஜரம் வந்து ரெடிமேடாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 16x10 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் மேலே சீலிங்கில் 4 corners வந்து கலர்ஃபுல்லாக ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து, சென்டரில் ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி ஸ்ட்ரிப் லைட் அண்ட் ஸ்பாட் லைட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல் டைப்பில் வாட்ரூஃப் ப்ளஸ் கபோர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிச்சோட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக ரெண்டு பெரிய யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் ப்ரௌன் கலரில் வந்து வால் பெயிண்டிங் பண்ணி தந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் டோர் தாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங்கில் ஃபைபர் டோர் நம்மளுக்கு வந்து செம கிளாசிக்காக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 6x5 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் வர எல்லா பிளம்பிங் ஃபிட்டிங்ஸும் வீடு நம்ம கிரையம் பண்ணிபடி எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடோட செகண்ட் பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 16x8 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக ஒரு பெரிய யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஜிப்சன் போர்டு கட் பண்ணி ஃபால்ஸ் சீலிங் வந்து இங்கேயும் சூப்பராக டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டோர் மாதிரி உங்களுக்கு வந்து சேம் அதே மாதிரி ஹெவியான ஃபினிஷில் உங்களுக்கு வந்து சூப்பராக அடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4.75x8 அடியில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து எல்லா பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் வந்து வீடு நம்ம கரையும் பண்ணிபடி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸே வாலில் டார்க் எல்லா கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்து லேஃப்டில் எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கடைசி பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 17x10 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணுற மாதிரி இவங்க கொடுத்துருக்க ஃபால்ஸ் சீலிங் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் செம்ம ஒரு கிராண்ட் லுக்கை தருதுங்க. இதில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப் லைட் மட்டும் பயன்படுத்தி ஃபால்ஸ் சீலிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேஃப்டில் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணலங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒன் சைட் வாலில் வந்து டார்க் ப்ரௌன் கலரில் வந்து வால் பெயிண்டிங் பண்ணியிருந்திருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேஃப்டில் எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக ரெண்டு பெரிய யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். எல்லா பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே ஹெவியான ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து ஃபைபர் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் நமக்கு அட்டாச் கம் பாத்ரூமுக்கு எல்லா பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் வந்து வீடு நம்ம கரையம் பண்ணிபடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம மேலே டெரஸுக்கு போகும் போது இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிடலாங்க. இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கேஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்லேயும் வந்து க்ளோசெட் மாதிரி தருவாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடோட மேலே டெரஸ் போகிறதுக்காக இந்த வீடோட அவுட்டர் ஸ்டேக்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு வந்து ஓப்பன் டெரஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃப்ளோருக்கு எல்லாமே டெரக்கோட்டா பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம துணிக்காய போகிறதுக்காக நம்மளுக்கு ரெண்டு லேங்கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு டேங்க் ப்ளஸ் சால்ட் வாட்டருக்கு ஒரு டேங்க் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கனவு வீட்டை நீங்கள் சொந்த கொண்டு அடிக்கலாம். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே எம்பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய வீடியோ பெறுவது உங்கள் கருத்தை. நன்றி, வணக்கம்.